ஆக்டர் அதித்தி சங்கர் அவர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வெளியாகி வந்துகிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு விருமன் அப்படிங்கிற படத்தில் கார்த்திகை ஹீரோயினா முதன் முதலாக டைரக்டர் சங்கர் அவர்களோட பொண்ணு அதித்தி சங்கர் அறிமுகமாக இருந்தாங்க அண்ட் அப்போவே அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சு ஆக்டிங் மட்டும் இல்லாமல் சிங்கிங்கும் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த படத்தின் மூலயமா தெரிய வந்துருந்துச்சி ஒரே படத்தில் சிங்கராகவும் சரி ஒரு ஆக்டராகவும் சரி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து ஷோ சிவகார்த்திகன் அவர்களோட மாவீரன் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் இருந்துச்சு இதனால் அதித்தி சங்கரோட அப்பாவான சங்கர் அவர்கள் ரொம்பவே பெருமையாக இருக்காராமா இருந்தாலும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அவங்களோட பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காராமா நீ எத்தனை படங்கள் வேணால் பண்ணு அதில் எனக்கு எந்த ஒரு அப்செக்ஷனும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இன்னும் இரண்டு வருடங்கள் கழித்து உனக்கு மேரேஜ் அதில் எந்த ஒரு மாற்றமும் விருப்பமும் கிடையாது அப்படின்னு இருக்காரு அதனால இந்த இரண்டு வருஷத்துக்குள்ள நீ எத்தனை படம் வேணா சைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்காரு அப்பா போட்ட இந்த ஒரு கண்டிஷனை மறுக்க முடியாம அதித்தி சங்கர் இப்ப நிறைய படங்கள் வந்து கமிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்திருக்கு தமிழ் மட்டும் கிடையாது ரீசென்ட்லி தெலுங்குலயுமே அவங்க ஒரு சில படங்கள் கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு தமிழ்ல அடுத்து இவங்க எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காம்போ அப்படின்னா அது சிம்பு அவர்களோட நடிக்க போற படம் தான் அதித்திய பொறுத்தவரை ஆக்டிங்லயும் சரி சிங்கிங்லயும் சரி எந்த ஒரு குறையுமே கிடையாது அப்படின்னு ஆனா ஒன்னே ஒன்னு மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே தெரிகிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை தவிர்த்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சூப்பரான ஹீரோனா அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சினிமாக்கு வந்த கொஞ்ச காலங்கள்லயே அவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சோஷியல் ரொம்ப ரொம்பவே வேர்லா இருக்கு இது ஒரு புறம் இருக்க சீரியல் ஆக்டர் சித்தார்த் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ண ஒரு பிக்சர் இப்போ சோஷியல் மீடியாவில ரொம்பவே வேர்லா போய்க்கிட்டு இருக்கு சின்ன திரையில சரவணமினாட்சி மூலியமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் தென்மொழி பிஐ ரெக்க கட்டி பறக்குது மனசு அப்படின்னு தொடர்ந்து நிறைய சீரியல்களில் மெயின் ரோல் பண்ணவர் தான் சித்தார்த் இப்போ ரீசெண்டா விஜய் டிவில ஈரமான ரோஜாவே சீசன் டூல ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு அதுல இவங்க கூட கேப்ரிலா அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் அதாவது இவங்க ஒய்ஃப் கேரக்டர் ப்ளே பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தோட கேரக்டருக்கு நிறைய ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக இருப்பாங்களா கேப்ரிலா வந்து சின்ன பொண்ணு அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சா அது குழந்தை திருமண மாதிரியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சாங்க ஆனால் ஆன்ஸ்க்ரீன் பேரில் ஒட்டு மொத்தத்தையும் அடித்து கொண்டுகிட்டு மக்கள் மனசை கொள்ளை கொண்டுட்டாங்க அப்படின்னா சொல்லணும் இப்ப அந்த சீரியல்ல இவங்களோட பேர் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு ரீசெண்டா கூட இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஆன்ஸ்கிரீன் பேர் அவார்ட் வாங்கியிருந்தாங்க இந்த ஒரு நிலையில நம்ம சித்தார்த் அவர்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஒரு போட்டோவை பார்த்துட்டு ரசிகர் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க சித்தார்த் அவர்களோட மேரேஜ் போட்டோ தான் அது அதுல கேப்ரிலா அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்ப குழந்தையா இருந்தவங்க இப்போ இவங்க கூட ஹீரோயினா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு ஆச்சரியம்ல அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க